السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, ஊட்டி தேன்துளி என்ற தீன்துளியின் தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் தேர்ந்து தெளிவடையக்கூடிய, நாம் பருகக்கூடிய தேன்துளி என்னன்னா, இரண்டாவது அத்தியாயமாக இருக்கிற சூரத்துல் பக்ராவினுடைய மூன்றாவது வசனத்தை நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். எதை பேசுகிறோமோ, பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அதன்படி நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபனை அல்லாஹ் தருவானாக. தொடராக முத்தகீன்கள் பயபக்தியாளர்களுடைய தனித்தன்மைகளை குறித்து அல்லாஹ் பட்டியலிடுகிறார். அதில் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யுகீமூன ஸ்வலா, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். எப்படிங்க? தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னது? ஃபர்ஸ்ட் தன்மை நேத்தை நம்ம படிச்சவன் சொல்லுங்க, மறந்துட்டீங்களா? மறைவான மீனூன பில்கை, மறைவான விஷயங்களை என்ன செய்வாங்க? நம்புவார்கள். மறைவான விஷயம்னா என்னது அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயம் சொன்னேன், அப்படிதானே? இன்ஷால்லா ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கணும், தெரியல நோட்ஸ் பண்ணிக்கிடுங்க. அஞ்சு விஷயம் கேட்டால் ஒரு அஞ்சு வகுத்துக்கு ஆள் இருக்காது இல்லையா? இன்ஷால்லா ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யுங்க, அப்படியே நோட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய இல்முக்காண்டி தான் நம்ம சொல்றது. ஏன்னா குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப மைனூட்டாக உள்ளது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நினைச்சணும், நல்ல சிந்தித்து பொருள் உணர்ந்து படிக்கணும். அல்லாஹ் அந்த நசீபினை ஆலிம்களுக்கு மாத்திரமில்லை, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாங்க. நீங்களாம் நினச்சிருக்கீங்க அரபி வேர்டுங்கிறது ஆலிமுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அல்ல, எல்லாருக்கும் பொதுவானது. ஹைர், அல்லாஹ் அந்த இல்மை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரப்பமாக்கி அல்லாஹ் தருவானாக. இரண்டாவது விஷயம், பயபக்தியாளருடைய தனித்தன்மையில அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யுகீமூன ஸ்வலாத், தொழுகையை நிலை நிறுத்துவார்கள் அப்படிங்கிறாள்லாம். இப்படி கிடக்குது, அப்படி நிறுத்தணும். நல்லா விளங்கிக்கணும், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கு பாத்துங்க, ரொம்ப இனிமையானது. அதனாலதான் இதுக்கு தேன்னு வச்சேன், ஊட்டி தேன். ரொம்ப, அதாவது உங்களுக்கு அந்த தேனை குடிச்ச எப்படி இனிக்குது, அதுக்கு அதை யாராவது வெறுப்பாங்களா? சுகர் பேஷண்ட் கூட குடிக்கலாம், நல்லது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, நல்ல பாருங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு டிராப், அந்த ஒரு வார்த்தை ரொம்ப அர்த்தத்தை தரும். எப்படி இனிமையை தருதோ தேன், அது மாதிரி அல்லாஹ் நீங்க தொழுங்கன்னு சொல்லல, யுசல்லூன சலாத்த, தொழுவார்கள், தொழுகையை தொழுவார்கள் அப்படின்னா ஒரு சாதாரண சாமானிய ஒரு அர்த்தத்தை தந்துடும். அல்லாஹ் அந்த வார்த்தையை குர்ஆன்ல எங்கும் பயன்படுத்தவில்லை. யுசல்லூன சலாத்த, தொழுகையை நல்லவர்கள் தொழுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் நிலை நிறுத்துவார்கள்னு சொல்றான். எவ்வளவு அர்த்தம் பாருங்க, மாஷா அல்லாஹ். ஒரு பவர்ஃபுல்லான கிதாப் இது, பவர்ஃபுல்லான புத்தகம், பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது பவர்ஃபுல்லான வேர்ட் அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. யுசல்லூன சலாத்த, தொழுகையை தொழுவார்கள்னா அதே மீனிங் தான், முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லாஹ் நிச்சயம் யுகீமூன சலாத்த, தொழுகையை நிலை நிறுத்துவார்கள். தொழுகை என்பது நிலை நிறுத்தப்பட வேண்டியது. நிலை நிறுத்ததுன்னா என்னதுங்க, புரியுதா? ஒன்னு அப்படி தூக்கி வைக்கிறது, ஒன்னு கீழே விழுந்து கிடக்கு, தவறி விழுந்துட்டு, தடுமாறி விழுந்துட்டு, அதை தூக்கி அப்படி நிறுத்துறமா என்ன, அதுக்குதான் என்னது நிலை நிறுத்துதல். தொழுகை என்பது அன்பிற்கினியவர்களை தொழக்கூடிய விஷயம் மாத்திரம் அல்ல, நிலை நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு காலத்திலும் அதை நாம் சரிவர முறையில், முறையான முறையில் நிலை நிறுத்தப்பட வேண்டும். புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதுங்களா? அந்த வார்த்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் பயன்படுத்தி நமக்கு என்ன செய்யறான், பாடம் நடத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை யார் நிலைநிறுத்துறார்களோ, அகாமஸ்ஸலா, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய தூண்க, அகாமத்தீன், அதை யார் நிலைநிறுத்துகிறார்களோ, அதை யார் நிலைநிறுத்துகிறார்களோ அந்த தீனையே நிலைநிறுத்தியவர் போலாவார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய மேன்மையை, மகத்துவத்தை, மகோனதத்தை குறிப்பிடுகிறார்கள். எந்த ரீசனும் சொல்லி நம்ம தப்சிட முடியாதுங்க தொழுகைக்கு. ஒரு காரணம் சொல்லி அஜர்த்திர வேணா தப்சிடலாம், இங்க போனங்க அங்க போனங்க லேட் ஆயிட்டுங்க அப்படின்னு. ஆனா அல்லாஹ்விடம் எந்த ரீசனும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நிலை நிறுத்துங்கள், தூக்கி நிறுத்துங்க.
அட தொழுகையை நிறைநிறுத்துவதன் மூலமாக நீங்கள் மாத்திரம் நிலை பெறுவதல்ல, உங்கள் சமுதாயம் நிலை பெறும், உங்களது வாழ்வாதாரம் நிலை பெறும், உங்களது பொருளாதாரம் நிலை பெறும். அனைத்தையும் அல்லாஹ் நிலை நிறுத்துகிறான். அதனால தான் அந்த வேட அல்லாஹ் யுகீமுன சலாத் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் நினைச்சா சொல்றான். மாஷா அல்லாஹ், இந்த சுபுகுல நம்ம பரக்கத்தா வரோம், இன்னும் அதிகமா வரணும். உங்களுடைய ஆர்வத்தினால தான் இந்த ப்ரோக்ராமே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சுபுகுல ஒற்றுமையோடு அந்த சஃபில் அணிவகுத்து நிற்கிற பொழுது யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் நம்ம பயப்பட தேவையில்லை, யாரிடமும் எதற்கும் கையேந்த அவசியம் இல்லை. அன்பிற்கிடையவர்களை, அல்லாஹ் அந்த தொழுகையில் அவ்வளோ ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றா, யாயுள்ளதி நாமஸ்தீனு விஸ்வபரி வஸ்வலா, தொழுகை கொண்டு பொறுமை கொண்டு உதவி தேடுங்கள் தேடுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். யார் தேடுறது? நம்ம தானே, எல்லாம் நம்ம தான் சொல்றோம். தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் தேடுங்க, உதவி தேடுங்க அப்படின்னு அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்றோம். முதல்ல யாருக்கு? முதல்ல அது நமக்கு இருக்கணும், உண்டா இல்லையா? எங்களுடைய உஸ்தாது எஸ்எஸ்கே கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி குத்தஸ் அல்லாஹு சிறகு நபர் அல்லாஹு கபுரகு, அவர் தான் சொல்லுவாங்க, சலாம் சொல்லி மக்கள்கிட்ட நீங்க பேசும் பொழுது உன்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பேச்சு முழுக்க முழுக்க எனக்கு, நான் திருந்தணும், நான் திருந்தினால் நானிலம் திருந்தும். ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க அவங்க, சலாம் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு மக்களை பார்த்து நீ ஆரம்பிச்சு முகத்தை பார்த்து முகத்தோடு நீ பேசுற அப்படின்னா, அந்த உபதேசங்கள் அனைத்தும் உனக்கு, ஃபீ நஃப்ஸிஹி, முதல்ல உனக்கு தான், அதுக்கு பிறகுதான் அடுத்தவங்களுக்கு அப்படிம்பாங்க அட்வைஸ். மாஷால்லாஹ், அப்பேற்பட்ட பெரிய மகானிடத்துல நம்ம கல்வி பயின்று வந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த நசீபினை எல்லா மக்களுக்கும் தருவானாக. அன்பிற்கினைவர்களை நல்லா யோசிக்கணும். நாம தான் சொல்றோம் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் நிலைநிறுத்துங்கள், யார் நிலைநிறுத்துறது? நாம தான். இன்னொரு விஷயம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் சொல்றான், யுகீமூன ஸ்வலாத், தொழுகி அவர்கள் நிலைநிறுத்துவார்கள் இல்லையா, நிலைநாட்டுவார்கள். யுகீமு என்பதுல இகாமத் என்பதும் இருக்கு. தொழுகை அல்லாஹ் ரெண்டாவது சொல்றான், இகாமத்தை முதல் சொல்றான். ஃபர்ஸ்ட் நம்ம எது செய்வோம்? இக்காமத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம தொழுவோம் இல்லையா. அதை நம்ம தனியா தொழுதா இருந்தாலும் சரிதான், இக்காமத் சொல்லுவது சுன்னத். அப்படின்னா யுகீமுன சொலாத்த என்கிற வார்த்தையில் இக்காமத் என்பதும் உண்டு. அப்படின்னா இக்காமத் ஃபர்ஸ்ட்டு, தொழுகை நெக்ஸ்ட்டு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம தொழுகையினுடைய அந்த வரைமுறை அப்படியே அந்த வார்த்தையில ஒரே வார்த்தை யுகீமுன சொலாத். அது எப்படிலாம் அல்லாஹ் சொல்றா பாருங்க. இன்னும் அர்த்தம் இருக்கு, யுகீமுன சொலாத், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். யுகீமூனா என்பதுல அகாம யுகீமு என்பது இருக்கிறது. அக்காம அப்படின்னா நின்றான் அப்படின்னு அர்த்தம், நிக்கிறது. அக்காமங்கிறது நிக்கிறது. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு பாக்குறோம் நாற்காலி தொழுகை. வயதானவர்கள் முடியாதவங்க தொழுதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, தொழுகைய நின்றுதாங்க தொழுகணும். அல்லாஹ் நம்மளுடைய உடலில் உயிர் இருக்கிற காலமெல்லாம் நின்று தொழக்கூடிய வாக்கியத்தையும், நிலத்தில் நெத்தியை சுஜூதிட்டு தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. நாற்காலி தொழுகை அப்படின்னு நம்ம நாட்டில் வந்த உடனே ஒரு சமுதாயம் வெகுண்டெழுந்தது. ஆகா, நாற்காலியில் தொழுகை என்னடா புதுமையா இருக்கு அப்படின்னு. தொழுகலாம், பிரச்சனை இல்லை. நம்ம முடியாதவர்கள், வயோதிகர்கள், முட்டு மடக்க முடியாதவங்க, நிக்க முடியாதவங்க, ரொம்ப பலகீனப்பட்டவர்கள், அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நல்லா பாதுகாக்கணும், இது போல உண்டான சூழ்நிலையில நம்ம தொழுவலாம். மாஷால்லாஹ், நிறைய பள்ளியில பாத்தீங்களா, ரொம்ப அழகாட்டு நாற்காலியெல்லாம் போட்டிருக்கும். அது மல்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி அழகாட்டு, அதுல சுஜு செய்யறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. நல்லா யோசிக்கணும் அன்பிற்கினியவர்களே. இது எல்லாம் நவீனப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் சொன்னா நீங்க பிற்போக்குவாதிகள் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிப்பாங்க. அப்படி அல்ல, தொழுகையில ரெண்டு ரக்காத்து தொழுகுறீங்க, நிக்கிறது தொழுகையின் ஃபர்து. நம்ம நிறைய பாக்குறோம், வெளியில இருந்து அங்கே இருந்து நடந்து வருவாங்க. எப்படிங்க, வீடு அங்க தூரமா இருக்கும், அங்க இருந்து நடந்து வருவாங்க. இங்க இருந்து பார்த்து உட்காந்து என்ன செய்வாங்க, நாற்காலை தொழுவாங்க. பாத்திருக்கீங்களா நிறைய பேர். அல்லது டீ குடிக்க டீ கடையில பாருங்க, சேர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டே உட்காந்து பேசிட்டு குடிப்போம். அங்க உட்காந்து அரசியல் கதை, அங்க இருந்து என்ன செய்யணும், நம்ம நாட்டில இருந்து அமெரிக்கா வர எல்லாம் ஐக்கிய நாட்டு சபைகளுடைய விஷயத்தை எல்லாம் பேசி எடுத்து அங்க பல மணி நேரம் நின்று டீ சாப்பிட்டாவும். ஆனா அந்த தொழுகையில அந்த நாற்காலி போட்டோன்னு அப்படி அதுல போய் உட்காருவோமே. ஃபேஷன் இல்ல தொழுக, நவீனப்படுத்தப்படுவதல்ல தொழுக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தும் காண்பித்ததுமாய் உண்டான தொழுக. இந்த நாற்காலி தொழுகைங்கிறது எப்படி ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். நம்ம பீஷா போறோம், சிறுநீர் கழிக்க போறோம் இல்லையா, நின்றுட்டு சிறுநீர் கழிப்பதற்கு இருக்கிறது,
சில சமயங்கள்ல செல்லாயுசிலும் நினைச்சிருந்தாங்க நின்று சிலியில் கழிச்சிருக்காங்க விஷயம் இருக்கு. ஆனா நம்ம ரீசன் எப்படி ஆயிருக்கு தெரியுமா? உட்கார முடியாத பெரியவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஃபேன் போட்டிருக்காங்க பாருங்க, ஜீன்ஸ் போட்டிருக்காங்களா, அவங்க நினைச்சுன்னா அவங்க போய் அங்க உட்காந்து உண்டா இல்லையா? தப்பா இருந்தாலும் ஒத்துக்கொள்ளணும், அவங்களுக்கு தான் பெரியவங்க பயன்படுத்துறாங்களோ இல்லையோ அது வைக்க போய் தானே நீங்க நினைச்சிருக்கீங்க. அது ஜீன்ல நம்ம இப்போ ஜீன்ஸ் போட்டு நம்ம இருப்பது, ஃபேண்ட் போட்டு நம்ம இருப்பது, எப்படியாவது ஒரு துளியாவது நஜீஸ் அதுல கண்டிப்பா படும். அது படாதுன்னு யாருமே சொல்ல முடியாது, உண்டா இல்லையா? அது படாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படியும் முழுமையான முறையில் நாம சிறுநீர் கழித்தாலும் ரொம்ப பேணுதலா இருந்தாலும் எப்படியாவது ஒரு இதாவது, அதனால உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும். அது முழுமையான முறையில் என்ன செய்யும், அது வெளியேறும். எப்படி இது வயோதிகர்களுக்குன்னு வச்சது, எப்படி ஃபேஷனா அந்த ஜீன்ஸ் போட்டவங்களுக்கு அது அப்படியே பழகிட்டோ, அது மாதிரி தான் அந்த நாற்காலியினுடைய விஷயம். வயோதிகர்கள் முடியாதவர்கள், இயலாதவர்கள் சொல்லுறாங்க, அவங்கள பத்தி நம்ம குறையே சொல்லல. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவானாக. ஆக தொழுகை என்பது நின்று தொழணும். அல்லாஹ் அந்த யுகீமுன சலாத்துங்கிற வார்த்தையில இவ்வளவு விஷயத்தை சொல்றான், இன்னும் விளக்கம் நிறைய இருக்கிறது, சொன்னால் இந்த பயான் இன்னும் நீளமாகி போயிடும். வல்லவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய சமுதாயமாக, அந்த தொழுகையை நிலைநிறுத்தியதின் மூலமாக நாமும் நம் வீடும் நம் சமுதாயமும் இந்த உலகமும் நிலை பெறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான். அதனால தான் குர்ஆனின் நெடுக அல்லாஹ் சொல்லும் பொழுது, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்றே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான். நிலை பெற்று நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்லோன் அல்லாஹு ரபுல் ஆலமின் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கை நல்கிடுவானாக. பொருளாதாரத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு நல்ல ஹலாலான முறையில் பொருளீட்டக்கூடிய நசீபனை அல்லாஹ் நமக்கு தந்தருள்பாளிப்பானாக. நம் ஊரில் நம்முடைய அன்பு நண்பர் மதீனா முபாரக் என்பர் சிறப்பான முறையில் கடை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு பர்ச்சஸ் கொள்முதல் பண்ண போகிறார்கள். அவர்கள் நல்ல ஒரு மனிதர், ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் செலவிட வேணும் என்ற ஒரு சிந்தனை உடையவர். சுவனத்து தென்றலா இரு பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சுவனத்து சோலை என்ற மதீனாவுடைய பெயரில் ஒரு கடை வச்சிருக்கிறாங்க மாஷால்லா. அவர்களுக்காண்டி துவா செய்யுங்க, அவர்களுக்காண்டி இன்ஷால்லா துவா செய்யலாமா? நல்ல ஒரு மனிதர், எல்லா மக்களுக்கும் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் செலவிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தருவானாக. முக்கியமா தொழில கடன் இருக்கக்கூடாது, நாமளும் கடன் கொடுக்கக்கூடாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பிசினஸ் ட்ரிக்ஸ் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, கடனா யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கடனா கொள்முதலும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வியாபாரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு அருகில் இருப்பார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நசீபனை அண்ணன் முபாரக் அவர்களுக்கும் வியாபாரம் செய்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு நாணயத்தோடு அல்லாஹு பயந்து வியாபாரம் செய்யக்கூடிய பயபக்தியாளர்களாக, பெருமானார் நாளை அருகில் அமரக்கூடிய பாக்கியம் பெற்ற நல்ல சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழ வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.